ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப், அதாவது டாப் 14 காலேஜஸ் என்னென்ன இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு, அதில் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த கட் ஆஃப் வச்சு இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் அமையும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடிஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, டாப் 14 காலேஜஸ், அதாவது நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் 14 காலேஜஸில் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கட் ஆஃப்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2020 என்ன கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம். அந்த அனாலிசிஸ் படி உங்களுக்கு வந்து 2021 எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணி சொல்லலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஓசி கேட்டகரிக்கு உங்களுக்கு வந்து 188.5 159.5 வரைக்கும் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு 185 147, பிசிஎம்க்கு 177 139.5, எம்பிசிக்கு 175 to 140.5, .5 159.5 வரைக்கும், அதாவது அப்ராக்சிமேட்டாக 160 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி காலேஜஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இருந்தது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ், இதில் வந்து உங்களுக்கு ஓசிக்கு 188.5, பிசிக்கு 185, பிசிஎம்க்கு 177, எம்பிசிக்கு 175, எஸ்சிக்கு 142.5. ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம், அதாவது உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் வச்சுக்கோங்க, 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் வச்சு நீங்கள் வந்து அந்த கட் ஆஃப்ல உங்களோட கட் ஆஃப் மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் கிடைக்கும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 188.5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓசிக்கு நீங்க வந்து ஒரு 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 193.5 அந்த ரேஞ்சஸ் வரும், ஆமாவா. அப்போ 193 அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெங்கடேஸ்வரா காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதில் வந்து உங்களுக்கு ஓசிக்கு 185, பிசிக்கு 181.5, பிசிஎம்க்கு 170.5, எம்பிசிக்கு 176.5, எஸ்சிக்கு 133, எஸ்சிஏக்கு 117, எஸ்டிக்கு 181. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 1304 ஈஸ்வரி என்ஜினியரிங் காலேஜ், ஓசிக்கு 179.5, பிசிக்கு 171, பிசிஎம்க்கு 161, எம்பிசிக்கு 160, எஸ்சிக்கு 120.5, எஸ்சிஏக்கு 102, எஸ்டிக்கு எதுவுமே இல்லை. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 1113 ஆர்எம்கே என்ஜினியரிங் காலேஜ், ஓசிக்கு 178.5, பிசிக்கு 172, பிசிஎம்க்கு 170.5, எம்பிசிக்கு 145.5, எஸ்சிக்கு 132.5, எஸ்சிஏக்கு 180.5. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரு பிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிசி கேட்டகரிக்கு இப்போ 172 இருக்குது, ஓகேங்களா. இது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப். இப்போ வந்து நீங்கள் ஒரு 5 or 8 மார்க்ஸ் இன்க்ரீஸ் வச்சுக்கோங்க, 8 மார்க்ஸ் இன்க்ரீஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு 180 வருதா. அப்போ வந்து 180 கட் ஆஃபில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்எம்கே என்ஜினியரிங் காலேஜஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கிடைக்கிறதுக்கு மேபி 80% சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. இப்படி தான் நம்ம பார்க்கணும். அதற்கு அடுத்தது உங்களுக்கு 1399 சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து ஓசியில் 178.5, பிசிக்கு 172.5, பிசிஎம்க்கு 169, அடுத்து எம்பிசிக்கு 156, எஸ்சிக்கு 150, எஸ்சிஏக்கு எதுவும் இல்லை, எஸ்டிக்கு வந்து 131, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிசிஎம் எடுத்துக்கிட்டோமா, பிசிஎம் வந்து 169 இருக்கா. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 or 6 மார்க் இன்க்ரீஸ் வச்சுக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ 175 இருக்குது. அப்போ பிசிஎம்க்கு 175க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 1211 ராஜலட்சுமி என்ஜினியரிங் காலேஜ், இதில் வந்து ஓசி 178, பிசிக்கு 172, பிசிஎம்க்கு 165, எம்பிசிக்கு 157, எஸ்சிக்கு 121, எஸ்சிஏக்கு 125.
இதில் வந்து எஸ்டிக்கு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து இப்போ எம்பிசி எடுத்துக்கலாம். எம்பிசியில் 157 இருக்குதுன்னா ஒரு 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் வச்சுக்கோங்க. 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 162 வருது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 162 இருந்ததுன்னா, இல்லை அதுக்கு மேலே இருந்ததுன்னா, எம்பிசி கேட்டகரியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ராஜலட்சுமி என்ஜினியரிங் காலேஜஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதில் ஓசி 178, பிசிக்கு 175, பிசிஎம்க்கு 173, எம்பிசிக்கு 168, எஸ்சிக்கு 117, எஸ்சிஏக்கு 101.5, எஸ்டிக்கு எந்த எவ்வளோ மார்க் இருந்தாலும் எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிசிக்கு இப்போ 175 அந்த கட் ஆஃபில் இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு 8 மார்க் இல்லைன்னா 10 மார்க் இன்க்ரீஸ் வச்சிங்கன்னா 185 வருது, 10 மார்க் இன்க்ரீஸ் வச்சா. ஸோ அந்த 10 மார்க் இன்க்ரீஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து 185 வருது. ஸோ 185 இருந்தால் கண்டிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங்கில் உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸு கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச சான்ஸுகள் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 1419 ஸ்ரீ சாய்ராம் என்ஜினியரிங் காலேஜ், இதில் ஓசிக்கு 177.5, பிசிக்கு 166.5, பிசிஎம்க்கு 157.5, எம்பிசிக்கு 160, எஸ்சிக்கு 119, எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து பிசிஎம் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா இதில் 157.5, அப்போ 157.5னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 மார்க்ஸ் இன்க்ரீஸ் வச்சிங்கன்னா 163.5 பிசிஎம்மில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப் ஸோன். அப்போ அது உங்களுக்கு ஸ்ரீ சாய்ராம் என்ஜினியரிங் காலேஜஸில் உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து உங்களுக்கு பன்னாரி அம்மன் என்ஜினியரிங் காலேஜ், ஓசிக்கு 170.5, பிசிக்கு 165, பிசிஎம்க்கு 1750, எம்பிசிக்கு 146, எஸ்சிக்கு 106, எஸ்சிஏக்கு 98.5, எஸ்டிக்கு 99 வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இதே மாதிரி தாங்க, கட் ஆஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் வச்சிங்கன்னா அவங்க வந்து சேஃப் ஜோன். இந்த கட் ஆஃப் வந்து 2020 கட் ஆஃப். இப்போ வந்து உங்களுக்கு 2021 எல்லாருக்குமே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 5 to 8 மார்க்ஸ் இன்க்ரீஸ் வச்சுக்கலாம், இல்லைனா 5 to 10 மார்க்ஸ் இன்க்ரீஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கட் ஆஃப் வச்சுக்கிட்டு உங்களோட கட் ஆஃபையும் மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து 150 இருந்ததுன்னா ஒரு 160 வச்சு ஓகே, எனக்கு வந்து பன்னாரி அம்மன்ல சீட் கிடைக்கும், அப்போ நம்ம போடலாம் அப்படிங்கறத நீங்க நோட்டட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பனிமலர் என்ஜினியரிங் காலேஜ், இதுல ஓசிக்கு 169.5, பிசிக்கு 162, பிசிஎம்க்கு 150, எம்பிசிக்கு 143.5, எஸ்சிக்கு 111, எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்ஜினியரிங் காலேஜ், இது வந்து ஓசிக்கு 165, பிசிக்கு 155.5, பிசிஎம்க்கு 139, எம்பிசிக்கு 140.5, எஸ்சிக்கு 96. அடுத்து வந்து மெப்கோ ஷில்லாங் என்ஜினியரிங் காலேஜ், ஓசிக்கு 164, பிசிக்கு 158, பிசிஎம்க்கு 159.5, எம்பிசிக்கு 140.5, எஸ்சிக்கு 80.5. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதில் ஓசிக்கு 163, பிசிக்கு 150, பிசிஎம்க்கு 134, எம்பிசிக்கு 131.5, எஸ்சிக்கு 83.5, எஸ்சிஏ எஸ்டிக்கு உங்களுக்கு சீட் வந்து எவ்வளோ மார்க்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிடும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஆரம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், ஓசிக்கு 159.5, பிசிக்கு 147, பிசிஎம்க்கு 139.5, எம்பிசிக்கு 144.5, எஸ்சிக்கு 130.5, எஸ்சிஏ எஸ்டிக்கு சீட் விழுகலை. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸில் எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இது வந்து கரெக்டாக ஆர்டர் வைஸ் போட்டிருக்கோம். ஆர்டர் வைஸ்னால் என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த ஓசி கேட்டகரியில் உங்களுக்கு 188.5லேருந்து 159.5 வரைக்கும் உங்களுக்கு டீசிங் ஆர்டர்ஸில் உங்களுக்கு வந்து அலோகேஷன் ஆகி நம்ம போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சேஃப் ஜோனில் இருக்கலாம். இன்னுமே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப் ஜோன். இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எப்படி இருக்கும், 2021 இந்த கட் ஆஃபில் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி காலேஜஸ்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கோஸ்டரும் நம்ம இந்த ஸ்லைடு போட்டிருக்கோம். இந்த ஸ்லைடில் பாருங்கள், இப்போ 2021 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஓசியில் 195+ இருந்தால் நீங்கள் சேஃப் ஜோன். அதே
அதே மாதிரி பிசியில் 192 ப்ளஸில் இருந்தால் நீங்கள் சேஃப் ஜோன், பிசிஎம்மில் 185 ப்ளஸில் இருந்தால் நீங்கள் சேஃப் ஜோன், எம்பிசியில் 180 ப்ளஸில் இருந்தால் நீங்கள் சேஃப் ஜோன், அதே மாதிரி எஸ்சிக்கு 150 ப்ளஸில் இருந்தால் நீங்கள் சேஃப் ஜோன், எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் நீங்கள் எது எடுத்திருந்தீங்கனாலும் நீங்கள் சேஃப் ஜோன் தான். ஸோ எனக்கு இந்த டாப் 14 காலேஜஸில் எனக்கு சீட் வேணும், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் எனக்கு சீட் வேணும், அதுக்கு என்னோட கட் ஆஃப்க்கு எந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். இந்த கட் ஆஃபில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இந்த இந்த எதிர்பார்க்குற இந்த டாப் 14 காலேஜஸில் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் தான், இன்னுமே ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுன்னா இன்னுமே அக்யூரேட்டாக போட முடியும், இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.